மூலமாகத்தான் அவையினுடைய நடவடிக்கைகளில் பல பேர் பங்கேற்க முடிகின்றனர். பொதுவாக நடைமுறையில் மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவைக்குள் கால் வைக்க முடியாது, கூடாது. அதுபோல மக்களவை உறுப்பினர்கள் இங்கு வர முடியாது. ஆனால் இந்த சூழ்நிலையின் காரணமாக எல்லோரும் கலந்து உட்கார்கின்றோம். ஆனால் இங்கே நீங்கள் நெருக்கமாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். இது ஒரு விழா என்ற காரணத்தினால் இருக்கலாமே தவிர வகுப்பறைகளில் இன்னமும் கூட இடைவெளிகள் கடைபிடிக்கப்படுவதாக நான் அறிகிறேன். அதற்காக மகிழ்கிறேன். ஆசிரியர்களுடைய பணி இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. இப்பொழுது முகக்கவசத்தை கழட்டிவிட்டு பேசலாம் என்ற உரிமையை நான் எடுத்துக்கொண்டாலும் ஆசிரியர்கள் அப்படி எடுக்க முடியாத நிலைமை. ஆக இதையெல்லாம் முன்னோட்டமாக சொல்வதற்கு காரணம், ஒரு நல்ல நிகழ்ச்சி. எனக்கு ரெண்டு ஆச்சரியங்கள். உலக தாய்மொழி தினத்தை தமிழ் துறைக்கு பதிலாக வரலாற்று துறை நடத்துகிறது. அதற்கு தலைமையிலாக கணினித்துறை தலைவர் வந்திருக்கிறார். அவர்கள் செய்யவில்லை என்பதல்ல, ஒன்றை இவர்கள் தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதுதான் இதில் நமக்கு உணர்த்தப்படுகிற உண்மை. நான் பாராட்ட விரும்புகிறேன் வரலாற்றுத்துறை தலைவர் திருமதி ஃபெலிக்ஸ் அலெக்சாண்டர் அவர்கள், டெமிலா அலெக்சாண்டர் அவர்கள். நான் டெல்லியில இருக்கிற நேரத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 21ஆம் தேதி நேரடியாக வர முடியுமா அல்லது இணையதள வழியாக ஜூம் வழியாக பேசலாமா என்று கேட்டார்கள். எனக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள், அதனாலே இயலாது என்று சொல்லிவிட்டு எனக்கு நீண்ட நாட்கள் ஆகுது. விசாகப்பட்டினம் கல்லூரி வளாகத்திற்குள் வந்து ரொம்ப நாட்கள் ஆகுது. அதனால் அந்த விருப்பமும் எனக்கு இருந்தது, உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று. எனவே நேரடியாக அரங்கத்தில் நடக்கிற நிகழ்ச்சிக்கே இசைவு தெரிவிக்கலாம் என்று நான் நாளை தள்ளிக்கொண்டே இருந்தேன். ஆனால் காலை மாலை இரவு 10 மணி என்று கூட பார்க்காமல் தொடர்ந்து என்னிடம் பேசி இன்றைக்கு எப்படியும் வந்தாக வேண்டும் என்ற உறுதியை என்னிடம் பெற்றுவிட்டார். நான் நேற்றைக்கு திருச்சி திரும்பிய போது இரவு விடிய அதிகாலை 3 மணி. அதனாலே முதலில் கூட நான் 10 மணி அளவிலே பயணம் மேற்கொண்டிருந்த போது சாலை வழியாக இரவு நேரத்து பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்ற காரணத்தினால் இதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாமா என்று கேட்க நினைத்தேன். ஆனால் இது அவர் ஒருவர் தொடர்புடைய நிகழ்வு அல்ல, உங்கள் அத்தனை பேருடைய சம்பந்தப்பட்டது என்ற காரணத்தினால் நான் அலுப்பு கருதாத இரவு முழுவதும் பயணம் செய்து அதிகாலை வந்து சேர்ந்து இப்பொழுதும் வருகிறேன். வளரும் தலைமுறை நீங்கள். இந்த நாட்டிற்கும் உலகத்திற்கும் நம்பிக்கை தரக்கூடிய எதிர்காலம் நீங்கள். இங்கே சில குழந்தைகள் வந்து தமிழ்தாய் வாழ்த்தையும் இறைவணக்கத்தையும் பாடிய பொழுது அவர்களுடைய குரல் இனிமையிலே சொற்கள் பிசகாமல் அழகாக உச்சரிக்கப்பட்டதனை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற தம்பி சங்கர் அழகு தமிழில் இங்கே வார்த்தைகளை தொடுத்து எல்லோரையும் அழைக்கிற போது பேசுகிற போது நான் பூரித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு இதுதான் வேண்டும். இன்றைய மாணவர்களுக்கு இலக்கிய ஆர்வம் இல்லை. தாய்மொழியிலே பெருமளவிற்கு அவர்களுக்கு எந்த அளவிற்கும் பாண்டித்யம் இல்லை என்றெல்லாம் பேசுவதை இன்றைக்கு இந்த கல்லூரி இந்த அரங்கம் இல்லை என்பதை ஊருக்கு உணர்த்தி எத்தனை கட்டுப்பாடு. அதில் நான் முதலில் சொன்னது போல அதைத்தான் நான் முதலிலிருந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். வரலாற்று துறை இந்த உலக தாய்மொழி தினத்தை 2-3 நாட்கள் கழித்தாவது நடத்தலாம் என்று முனைந்து நிற்கிறார்கள். அன்றுதான் நடத்த வேண்டும் என்று என்ன அவசியம்? இந்த நாளில் தான் என்று அதை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? தலைவருடைய பிறந்த நாளை மாதம் முழுவதும் கொண்டாடுகிற போது தாய்மொழியின் பிறந்த நாளை சிறந்த நாளை நாம் ஒரு மாதம் முழுவதும் கொண்டாடினால் தவறு இல்லை. எனவே இது அன்றைக்குத்தான், அன்றைக்கு நடக்க முடியாவிட்டால் இல்லை என்பதற்கு மாறாக 2-3 தினங்களால் கழித்தாவது நடத்த வேண்டும் என்று நீங்கள் முனைகிறீர்கள். என்னை போன்றோர் வந்து அதில் உரையாற்றுகின்றோம். பேராசிரியர் சத்யசீலன் அவர்கள் நேற்றைக்கு 2 தினங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வினை பற்றியும் சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு தாய்மொழி தமிழ் அதனுடைய கீர்த்தி என்பதை விட உலக தாய்மொழி தினம். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தாய்மொழி உண்டு. அந்த மொழிகள் எல்லாம் வாழ வேண்டும் என்று உரத்த ஒத்த குரல் கொடுக்கின்ற நாள் தான் இந்த உலக தாய்மொழி தினம். என் மொழிதான் சிறந்தது, மற்றவைகள் தாழ்ந்தது என்ற எண்ணமும்,
நான் மட்டும்தான் இருக்க வேண்டும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது என்ற மனநிலையோ இருக்க லாகாது என்பதனுடைய அடையாளம் தான் இந்த உலக தாய்மொழி தினம். உலகத்திலே எத்தனையோ உயிரினங்கள் உண்டு. தொல்காப்பியம் ஓரறிவில் இருந்து ஆறறிவு வரை உள்ள உயிரினங்கள் என்ன என்று தொகுத்து சொல்வார்கள். ஓரறிவு என்ன, ஈரறிவு கொண்டவை என்ன என்று சொல்லி கேட்பவை, செவிப்புலன் உடையவை, நுகர்புலன் உடையவை என்று வரிசையாக சொல்வார்கள். இந்த ஆறு அறிவுகள் கொண்ட உயிரினங்கள் லட்சக்கணக்கில் இருக்கின்றன. ஊர்வன, பரப்பன, நடப்பன என்று சொல்லி எத்தனையும் இருக்கின்றன. நான் அந்த இடத்திற்கு செல்ல விரும்பவில்லை. உலகத்தில் முதல் முதலாக தோன்றிய உயிரினம் ஒரு அமீபா போல ஒன்று தோன்றி பின்னர் அது நீரிலே வளர்ந்து என்று எல்லாம் மனித குல வரலாற்றின் ஆரம்ப காலம் அல்லது உலக வரலாற்றின் தொடக்கத்திற்கு செல்லலாம். அப்படி வாழ்கின்ற உயிரினங்களில் எந்த உயிரினத்திற்கும் தன்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களையோ உணர்வுகளையோ அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்ல மொழி என்கின்ற ஒரு கருவி கிடையாது. எந்த உயிரினத்திற்கு உணர்ச்சி இல்லை? நடமாடுகிற ஜீவன்களில் எந்த ஜீவனுக்கு தனக்கு மத்தியிலே உணர்வுகள் இல்லை? நம் வீட்டில் இருக்கிற மாடுகளின் கண்களில் கண்ணீர் வழிவதை பார்த்திருக்கிறோம். ஆலயத்தில் இருக்கிற யானைகளின் கண்களில் கண்ணீர் வருவதை பார்த்திருக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய செயல்களின் காரணமாக வீட்டில் வளர்க்கிற வளர்ப்பு நாய் நடந்து கொள்கிற முறை என்பது அது உள்ளத்து உணர்ச்சிகளை மண்டியிட்டு வாடாட்டி காட்டுகிற போது அதற்கு உணர்ச்சி இருக்கிறது. ஆனால் எடுத்துச் சொல்ல முடியவில்லை. நான் சாதாரணமாக பலவற்றை யோசிக்கிற போது நாய் மட்டும்தான் நன்றி உள்ள மிருகம் என்பதை போல சொல்வார்கள் இல்லை. எல்லாவற்றிற்கும் நன்றி உண்டு, ஆனால் காட்டுவதில்லை, காட்ட தெரிவதில்லை. நாய் மட்டும் ஏன் தன்னை வளர்ப்பவர்களுக்கு அதிகமாக தன்னுடைய பிரியத்தை உணர்வை காட்டுகிறது என்றால் நன்றாக யோசியுங்கள். எந்த நாயினத்திலேயாவது, அது வசதியான வீட்டிலே வளர்க்கிற நாயாக இருக்கலாம், அது தெருவிலே திரிகிற நாயாக இருக்கலாம், எந்த நாயினுடைய குட்டியாவது நாலு நாளைக்கு மேல் அதன் தாயோடு இருந்திருக்கிறதா? நாலு நாளைக்கு மேல் எந்த நாய்க்குட்டியும் தாயோடு இருந்ததில்லை. அது வசதியான அல்லது நல்ல ஜாதி நாய் என்று சொல்வார்கள், அதை போல இருந்தால் விற்று விடுவார்கள். தெரு நாய் என்றால் சீண்ட மாட்டார்கள். தாய்ப்பால் அருந்தாமல் நாலு நாட்கள் கூட இருக்க முடியாமல் பிரிகிற அந்த நாய், யார் ஊட்டி வளர்க்கிறார்களோ, யார் அதை பேணி பாதுகாக்கிறார்களோ, அவருடைய பெற்றோர் போல கருதுகின்ற உணர்வு நாய்க்கு தானாக வந்துவிடுகிறது. கொஞ்சம் யோசிக்கிற போது இதெல்லாம் நம்மை சிலிர்க்க வைக்கும். கொடுமையாக வாழ்ந்து மறையக்கூடிய உயிரினத்தில் ஒன்று என்று சொன்னால் பிராய்லர் கோழி. என்ன காரணம் தெரியுமா? ஒன்றரை அடிக்கு ஒன்றரை அடி தான் அது பிறப்பில் இருந்து சாகிறவரை. கோழியினுடைய தன்மையே நடமாடிக்கொண்டே இருக்கும். எங்கு பார்த்தாலும் நடமாடிக்கொண்டே இருக்கும், கண்டதையெல்லாம் கொடிக்கும். அந்த நடமாடுவது தான் நாட்டுக்கோழி என்று சொல்வதற்கு கால்கள் உறுதியாக இருக்கும். அந்த கோழியினுடைய இறைச்சியில் கொழுப்பு குறைவு என்று சொல்வார்கள். ஆனால் இந்த பிராய்லர் கோழி என்பது, கறி கோழி என்பது இருந்த இடத்திலேயே நின்று தின்று பின்னர் செத்து போகிற ஒரு கொடுமையான வாழ்க்கை என்பது அந்த பிராய்லர் கோழி. அதுக்கு உணர்ச்சி இருக்காதா? அது உள்ளத்தில் ஏதாவது கிளர்ந்து எழாதா? அதற்கு காதல் வராதா? கோபம் வராதா? வரும், ஆனால் சொல்வதற்கு மொழி கிடையாது. நான் ரெண்டு மூணு உதாரணங்கள் மட்டும்தான் சொல்கிறேன். எல்லாவற்றிற்கும் உணர்ச்சிகள் உண்டு, உணர்வுகள் உண்டு, ஆனால் அதை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்கிற ஆற்றல் மிக்க கருவியாகிய மொழி என்பது மனிதனுக்கு மட்டும்தான் கிடைத்தது. மனிதனின் கண்டுபிடிப்புகளில் அற்புதமானவை முக்கியமான ஒன்று மொழி என்பதை நாம் நினைத்து பெருமைப்பட வேண்டும். அது தாய்மொழி என்கின்ற போது அதை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும். மொழி என்பதுதான் மனிதன் கண்டுபிடித்தது என்று சொல்ல முடியாது தொடக்கத்தில். அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் என்ன காரணம்? கண்டுபிடிப்புகளுக்குடைய அடிப்படையே என்பதே தேவைதான். மனிதன் தன் தேவைக்கு கண்டுபிடித்தவரை எல்லாம் சரியாக இருந்தது. தன் வசதிக்கு கண்டுபிடிக்க ஆரம்பித்த போதுதான் அவன் வாழ்க்கை சிதைய ஆரம்பித்தது. உணவை தேட ஆரம்பித்தான். உணவை எப்படி உண்ணுவது என்று தெரியாமல் இருந்தான். நான் பெரும்பாலும் தமிழில் பேசுகிற இடங்களில் ஆங்கில சொற்களை பயன்படுத்துவதில்லை. ஆங்கிலத்தில் பேசுகிற போது வேறு மொழி கலப்பினை நான் பேசுவதில்லை. அதனால் நான் எடுத்து விட்டேன், அதனால் யோசித்தேன். தம்பி மார்கள் எனக்கு கை கொடுத்தார். அப்படி பார்க்கிற போது இந்த தேவை என்கின்ற நிலைமை அவனை பலவற்றை கண்டுபிடிக்க வைக்கிறது. ஆரம்ப காலத்தில் மனிதனுக்கு உணவு உருவாக்குகின்ற வேளாண்மை என்பது தெரியாத ஒன்று.
அவனுடைய உணவு என்பதை எதிரே வருகின்ற மிருகத்தோடு போரிடுவது. மிருகத்திற்கு இவனை பார்த்தவுடன் ஒரு கோபம் அல்லது வேகம் வரும், இவனுக்கு வரும். இருவரும் கட்டி புரண்டு சண்டை போடுகிற போது மிருகம் என்றால் மனிதன் மிருகத்திற்கு உணவு, மனிதன் என்றால் மிருகம் மனிதனுக்கு உணவு. இவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த மாமிசத்தை பச்சையாகவே தந்து கொண்டிருந்தான் மனிதன். நீண்டு வளர்ந்த நகங்களினால் கீறி எடுத்து அதை தின்று வாழ்ந்து கொண்டிருந்தவனுக்கு ரெண்டு கால்களில் கூட நடக்க முடியும் என்று தெரியாது. ரெண்டு கைகளையும் ஊன்றி ஒரு நான்கு கால் இனங்களைப் போலவே நடந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இவன் மிரட்டுகிற அந்த மிருகம் இவனிடமிருந்து தப்பி ஓடுகிறது. இவன் கொஞ்சம் வலியவன் என்ற காரணத்தினால் தப்பி ஓடுகிற மிருகம் காட்டில் பற்றி எறிகிற காட்டு தீயில் சிக்கிக் கொள்கிறது. நெருப்பு அணைகிறவரை காத்திருக்கிறான். அணைந்தவுடன் போய் அந்த மாமிசத்தை சாப்பிடுகிற போது சுவையாக இருக்கிறது. அப்போதுதான் அவனுக்கு தெரிகிறது, நாம் இது நாள் வரை சாப்பிட்ட அதை விட நெருப்பிலே வந்தது நன்றாக இருக்கிறது என்றால் அவனுக்கு நெருப்பு மூட்ட தெரியாது. அதற்காக காட்டுத்தீ அணையாமலே பார்த்து கொண்டு எங்கெல்லாம் இருக்கிறது என்று பார்க்கிறார். ஒரு நாள் ஒரு மிருகத்தை அவன் கொல்வதற்கு எரிந்த கூரிய கல் இன்னொரு கல்லின் மீது படுகிறது. ஒரு பொறி தெளிக்கிறது, நெருப்பு என்பது இப்படி உருவாக்க முடியும் என்று கண்டுபிடிக்கிறான். மனிதன் கண்டுபிடிப்புகளில் முதன்மையானது நெருப்பு என்றெல்லாம் சொல்வார். இப்படியே போகிற போது அடுத்தவனுக்கு தன்னுடைய குறிப்புகளை தன்னுடைய செய்யலால் மனிதன் உணர்த்தி கொண்டிருந்தான். மரத்திற்கு மரம் தாவுகிற போது ஒருவன் தவறி கீழே விழுகிறான். கீழே விழுந்தவன் வலி தாங்க முடியாமல் ஒரு ஒலி எழுப்புகிறான். அந்த வலியால் எழுப்பிய ஒலி முன்னால் போகிறவனை திரும்பி பார்க்க வைக்கிறது. இவன் மறுபடி அதே ஒலியை எழுப்புகிறான். அது ஆ என்பதாக இருக்கலாம், வலியின் காரணமாக எழுப்புகிற எந்த ஓசையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவனும் திரும்பி அதே ஒலி எழுப்ப இவன் எழுப்ப அந்த இடத்தில் ஒரு மகிழ்ச்சி கிளம்புகிறது. ஆக நம் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒலியின் ஒரு ஓசை அடுத்தவனை ஈர்க்கிறது என்று தெரிந்த இதுதான் மொழியின் தொடக்கம். ஒலியிலிருந்து ஆரம்பித்ததுதான் மொழியினுடைய வரலாறு. பின்னர் இது மெல்ல 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 மருவி வளர்ந்து அவை எழுத்து வடிவம் என்பது எப்படி பெறுகிறது என்றால் இவன் பார்த்ததையெல்லாம் படமாக வரைகிறான். அதுதான் முதல் எழுத்து. பின்னர் அந்த எழுத்து வேறு வேறு வடிவங்களை பெறுகின்றது. இப்படியாக இருந்து மனித குலம் கூட்டமாக மெல்ல 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 பிரிந்து வாழ்கிறார். நீங்கள் ராகுல் சாகித்யாயன் எழுதிய வால்கா முதல் கங்கை வரை சில மாணவர்கள் படித்திருப்பீர்கள். வரலாற்று மாணவர்கள் என்ற காரணத்தினால் மட்டுமில்லை, எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் உள்ள மாணவர்கள் படிக்கக்கூடிய படிக்க வேண்டிய புத்தகம், முக்கியமான புத்தகங்களில் அது ஒன்று. அது மனிதகுல வரலாற்றின் அருமையான ஒரு விரிவாக்கம். அதில் அவர் சொல்வார், ஆரம்ப காலத்தில் மனித கூட்டத்தில் தலைமை பொறுப்பில் பெண்கள் தான் இருந்தார்கள் என்று சொல்வார். அப்படி பெண்கள் இருந்த நிலை கால ஓட்டத்தில் மெல்ல 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 மாறுகிறது. அது வளர்ச்சி என்று சொல்வதை விட சிதைவு என்று தான் சொல்ல வேண்டும். பெண்கள் கூட்டத்தின் குழுவின் குடும்பத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவரை எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. அப்படி இருந்த அந்த நாட்களில் மெல்ல 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 இவர்கள் பிரிந்து பல பகுதிகளுக்கு செல்கிறார்கள். நிர்பந்தத்தின் காரணமாக, தொழில் முறையின் காரணமாக, தேவைகளின் காரணமாக மனிதர்கள் பிரிகிற போது அவர்களுடைய மொழியின் தன்மையும் மாறுகிறது. இப்படி மாறி 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 உருவான மொழிகள் இன்றைக்கு இருந்து மறைந்தவை என்று சொன்னால் அது லட்சக்கணக்கில் இருக்கலாம். நீங்கள் மலைக்கோட்டை எப்பொழுது தோன்றியது என்று கூகுளிலே சென்று பார்ப்பீர்களானால் அதில் வரக்கூடிய செய்தி ஆச்சரியமாக இருக்கும். 4 கோடி ஆண்டுகள் பழமையானது நம்முடைய மலைக்கோட்டை என்று சொல்கிறார். திருச்சியில் வாழ்கிற நம்மில் பலருக்கே தெரியாது அது எப்படி என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால், பின்னர் அந்த மலையினுடைய பாறைகளுடைய அந்த செதில்களை ஆய்வு செய்கிற போது கிடைக்கிற உண்மை என்று சொல்கிறார். அந்த மலைக்கோட்டையே 4 கோடி ஆண்டுகள் என்றால் உலகம் எப்போது தோன்றியது, மனிதன் எப்போது தோன்றினான் என்று மெல்ல 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 போய்கொண்டே இருக்கலாம். நீங்கள் சாப்பியன்ஸ் என்ற ஆங்கில நூலை படித்தால் கூட தெரியும், அதிலும் மனித குல வரலாற்றை பற்றி மிக அழகாகவே இருக்கும். இப்படி உருவான மொழிகள் ஏராளம். பல மொழிகள் கால ஓட்டத்தில் சிதைந்து போயின. கடைசி மனிதன் ஒரு மொழியை பேசிவிட்டு செத்தான் என்பதற்கான